Hi friends, now we are going to see the Cook with Alibai channel. Today we are going to fish chukka செய்யப்போறங்க. அதை எப்படி செய்யறேன்னு நான் காட்ட போறேன். சேனலுக்கு subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, share பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Fish chukka க்கு நம்ம 1/2 கிலோ கொடுவா மீன் எடுத்துறோம். இந்த மாதிரி சைஸ் கட் பண்ணியிருக்கோம். என்னென்ன இன்கிரிடியன்ஸ் போடணும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிரலாம். அது 1 பை 1 சொல்றேன் பாருங்க. ஒரு 3 ஸ்பூன் corn flour மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். Pepper chinna spoon add pandra, 2 spoon add pannikiren. Salt or 1/2 spoon add pannikiren. Thirumbi salt add pannom, adanal or 1/2 spoon add pannikiren. Or lemon one add pannikiren. Thanni konjam add pannikiren. Nalla mix pannikalam ipo. Nambu ready panni vechirukom. Fish vandu idhula potu mix pannikalam alla. Fish வந்து நல்ல மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 1/2 hour வந்து இது மேரினேட் ஆகணும் ஒரு 1/2 hour கழிச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணலாம் 1/2 hour நம்ம ஊற வச்ச fish வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 2 கலங்களி oil ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மீனா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நாலு சைடு வந்து ஃப்ரை ஆகணும் நல்ல திருப்பி போடுங்க ஃப்ரை ஆயிடுச்சு அப்படியே பிளேட்ல மாத்திக்கலாம் சுக்கா நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ அதே pan அதே கொஞ்சமா oil இருக்கு அதுலயே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு 3 கிராம்பு 3 ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட்டை ஒரு சின்ன சின்ன பீசா ஆட் பண்ணிரலாம் சோம்பு ஒரு சின்ன ஸ்பூன் ஆட் பண்ணிரலாம் ஒரு ஒரே ஒரு ஆனியன் சின்ன சின்னதா chop பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிரலாம் அதையே பொன்னிரமா ஃப்ரை பண்ணிக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் ஃப்ரை ஆயிச்சு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி சின்ன சின்னதா chop பண்ணிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் சீரகத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சோம்புத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே ஃபிஷ்ல வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது salt ஆட் பண்ணிக்கிறோம் அதனால கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கிறேன் மசாலா ட்ரையா இருக்கு கொஞ்சமா தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல ஒரு செமி கிரேவி டைப்ல வந்திருக்கு பாருங்க இந்த டைம் வந்து நம்ம ஃப்ரை பண்ண மீனை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா mix பண்ணி எல்லா மீனையும் படுற அளவுக்கு mix பண்ணிக்கலாம் இன்னும் கொத்தமல்லி இது கூட ஆட் பண்ணுங்க கொத்தமல்லி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்டீம்ல இருந்தா போறோம் அதோட முடிச்சுக்க வேண்டியதுதான் fish chukka ரெடி